இதுக்கு நம்ம என்ன சொல்றோம், கர்நாடக வாழ்கிற சீதாராமையாவை கண்டிக்கிறோம், சிவகுமாரை கண்டிக்கிறோம், கர்நாடக அரசை கண்டிக்கிறோம், கன்னட அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். உண்மையில யார கண்டிக்கணும், நம்ம தாத்தாவுக்கு 4 ஏக்கர், நம்ம அப்பாவுக்கு 2 ஏக்கர், நம்ம பெரியப்பாவுக்கு 2 ஏக்கர் எழுதி கொடுத்துறாரு. ஒரே பம்பு செட்டு 12 மணி நேரம் பெரியப்பாவுடைய 2 ஏக்கருக்கு தண்ணி பாயுது, அடுத்த 12 மணி நேரம் நம்முடைய அப்பாவுக்கு தண்ணி பாயணும். ஆனா 24 மணி நேரம் பெரியப்பாவுடைய நிலத்துக்கே தண்ணி பாஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம அப்ப என்ன பண்றான், அந்த பெரியப்பாவுக்கே சப்போர்ட் பண்றான், அந்த பெரியப்பா பிரசிடண்ட் எலெக்ஷன் நிக்கிறான், நம்ம அப்பம் போய் அந்த பெரியப்பனுக்கு ஓட்டு கேட்கிறான். இப்போ நீங்க பெரியப்பா மேல கோவப்படுவீங்களா, அப்பா மேல கோவப்படுவீங்களா? நம்ம அப்பனுக்கு கோட்டு வாங்கி கொடுத்து, கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து, நம்ம அப்ப நிலத்தையும் அவன் எழுதி வாங்கிட்டு தண்ணியும் கொடுக்காம நம்ம பெரியப்ப ஏமாத்துறானா? பெரியப்பனை தூக்கி போட்டு மிதிக்கிறத விட பெரியப்பனுடைய துரோகத்துக்கு துணை போகிற அப்பனை தான் முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்போ காவிரியில தண்ணி தரம் இருக்கிற காங்கிரசுக்கு துணை போகிற திமுகவை தான் முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கணும். எல்லாரும் சொல்றான் ரஜினிகாந்த் கண்டிங்க, ரஜினிகாந்த் போய் இங்க இருக்கிற கர்நாடகாவில போய் காவிரில தண்ணி வாங்கி கொடுக்க சொல்றான். ரஜினிகாந்துக்கும் கர்நாடகத்துக்கும் ரஜினிகாந்துக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம்? ரஜினிகாந்த் போய் கர்நாடக காங்கிரசுக்கு ஓட்டு கேட்டாரா? கர்நாடகாவில சீதாராமையா வந்தால் தண்ணீர் விட மாட்டார் என்று தெரியும். தெரிந்திருந்தும் சீதாராமையாவுக்கு யார் யாரெல்லாமோ ஓட்டு கேட்டாரோ அவன் தான்டா தமிழினத்துடைய முதல் துரோகி. ஓட்டு கேட்டு பின்னால வர்றாரு, முதலமைச்சருடைய உருவப்படுத்த அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். முதலமைச்சருடைய படத்தை போட்டு செருப்பு மேல போடுறான். முதலமைச்சர் செத்து போயிட்டாரும் பாலையில தூக்கி போயிட்டு இருக்கான். நம்ம பேசினா வழக்கு போட்டுருவான், அவதூறு போடுவான், குண்டாஸ் போடுவான். ஆனா கர்நாடகாவில செருப்பு மாலை போட்டு, நாய்க்கு மாலை போட்டு பாட கட்டுறான். ஒரு வார்த்தை கூட கண்டித்து பேசுவதற்கு திமுக மானமுள்ள ஒருத்தன் இல்ல. அப்ப காவிரியில தண்ணீர் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஒரே ஒரு வாய்ப்பு தான். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்த இடத்துல பிரபாகரனுடைய பிள்ளை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இருந்தா அவன் தண்ணி தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க? மேட்டூர்ல வாழ்கிற மான தமிழர்கள் நீங்க சொல்லுங்க. நெய்வேலி மின்சாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்த பெங்களூரும் கரண்ட் இல்லாம இருள மூழ்கும். நீ தண்ணி தரலையா, நான் மின்சாரம் தரமாட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு ஆளுமை இல்ல, ஒரு மானமுள்ள, ஒரு வீரமுள்ள முதலமைச்சர் இல்ல. அதை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் தோற்கலாம், ஆனால் சோடு போடுகிற விவசாயி தோற்க கூடாது. அந்த விவசாயி சின்னத்திலே வாக்களியுங்கள், எல்லாம் மாறும், உண்மையான விடியல் மலரட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில ஒருங்கிணைப்பாளர், திரைப்பட இயக்குனர் சகதீச பாண்டியன். தரத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும், வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும், தேசிய திராவிட கட்சிகளால் புழுக்களாக இருந்த தமிழக இளைஞர்களையும் இளைஞர்களையும் புலிகளாக மாற்றிய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வணக்கம். காவிரி நமது உரிமை. காவிரி வெறும் நீரும் சோறு மட்டுமல்ல, நமது கலை, இலக்கியம், பண்பாடு, நமது அடையாளம். அதை மீட்டெடுக்காமல் நாம் தமிழர் ஓயப்போவது இல்லை. காவிரி உரிமைக்கு ஏண்டாது நீங்க திமுக திட்டையும் நினைக்கலாம். முதல் முறையாக 67 அவர்கள் அணை கட்ட முற்படும் போது, ஏமாவதி அணையை கட்ட முற்படும் போது, அன்றைக்கு முதலமைச்சர் ஐயா அண்ணாதுரை அவர்கள், அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு அந்த உரிமையை கேட்டிருந்தால் இன்றைக்கு நாம் இங்க போராடுகிற நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காது. சர்வதேச நீரியல் சட்ட பிரகாரம் எகிப்தும் சூடானும் எத்தியோப்பியாவும் நைல் நதியை பிரித்துக் கொள்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அமெரிக்காவும் கனடாவும் கொலம்பியாவை பிரித்துக் கொள்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெர்மனும் பிரான்சும் ரைன் நதியை பிரித்துக் கொள்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே இந்தியாவுக்குள் நமக்குள் பிரச்சனை என்ன என்றால், நீங்கள் மாநிலமாக இருப்பதுதான் பிரச்சனை. தனி நாடு ஒரு நாடாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மாநிலத்தை நாடாக மாற்றுவதற்குத்தான் நாம் தமிழர் முற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாடு நமக்கு ஒரு நாடாக வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் விவசாய சின்னத்தை ஆதரிக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர். மாநில ஒருங்கிணைப்பாளரும் கல்வியாளருமான அண்ணன் ஹுமாயூன் கபீர் அவர்கள். மானத்தோடும் வீரத்தோடும் வாழக்கூடிய மேட்டூர் பகுதி உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். காவிரி எங்கள் உரிமை,
என்ற தலைப்பிலே மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காவிரி இஸ் நாட் அ ரிவர், இட் இஸ் அவர் கல்ச்சர். காவிரி என்பது ஆறு அல்ல, எமது நாகரிகம், எமது பண்பாடு. உலகில் தோன்றிய அத்தனை நாகரிகங்களும் ஆற்றங்கரை படுகையிலே தோன்றியது. அப்படி தமிழின் மூத்த இனமான இந்த இனம் தோன்றிய இடம்தான் காவிரி. உயிர் உன்னதமானது என்பதை நாங்கள் அறிவோம், உயிர் உன்னதமானது என்று நாங்கள் அறிவோம். அந்த உயிரை விட உன்னதமானது எமது உரிமை என்று நமக்கு கற்பித்தான் எமது தலைவன் மேதகு வே பிரபாரன் அவர்கள். அப்படி உரிமைக்காக போராடு வந்த மக்கள் என்று நாம் கூடியிருக்கிறோம். ஐயா அம்பேத்கர் சொல்லுவார், உரிமை. நாம் இன்று நடந்து சென்று கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைய திமுக இவ்வளவு சிக்கல்களும் தமிழர்கள் உரிமை இழந்தது காரணம் நம்மை ஆண்ட இந்த அரசுகள் தான். மாறி மாறி நமது ஊரை ஒவ்வொரு முறையும் விட்டு கொடுத்த இவர்கள் தான் இந்த எல்லா சிக்கலுக்குமான காரணம். வெள்ளக்காரன், அதாவது ஆங்கில நம்ம அடிமைப்படுத்த பொழுது 456 டிஎம்சிக்கு மேல இதே காவிரியில வந்துச்சு. வெள்ளக்காரன் அந்நியன் என அடிமைப்படுத்த பொழுது காவிரி நடமாடினால் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த கொள்ளையின் ஆட்சி ஏறிய பிறகுதான் எனது காவிரி 192 டிஎம்சி ல இருந்து 177.27 டிஎம்சிக்கு வந்திருக்கிறேன். அதுலயும் 27 டிஎம்சிக்கு மேல இதுவரைக்கும் நீரை தரல. பெற்றுக் கொடுக்கக்கூடிய முதல்வர் அமைதியாக இருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சரோ அது இன்னும் அமைதியாக இருக்கிறார். கும்பகர்ணனை விட மோசமா தூங்குறான் திராவிடன்ஸ். நாம் அவனை தான் தேர்ந்தெடுக்கிறோம். எல்லா நதிகளும் நைல் நதி, 7 நாடுகளை கடந்து ஓடுகிறது நைல் நதி. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் 3 நதி பங்கிட்டு நல்லா ஓடுகிறது. நமக்கும் பங்களாதேசுக்கும் 3 நதிகள் பங்கிட்டு போகிறது. நாட்டுக்குள்ளே ஒரு நதியை நடமாட விடாமல் தடுக்கிறான் என்றால் எவனடா இருக்கிறான் இந்த உரிமையை பெற்று தருவதற்கு? நீங்க பேசுறீங்கள ஒன்றிய அந்த பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கான், என்றைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் உரிமைக்காக மண்ணின் பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் நடத்திய வரலாறு உண்டா? தண்ணி தரக்கூடிய ஒரு தண்ணி தர மறுக்கிற ஒரு மாநில அரசு, தட்டி கேட்க வக்கற்ற ஒரு மத்திய அரசு, இவை ரெண்டையும் வேடிக்கை பார்க்கின்றது நாட்டின் உச்ச நீதிமன்றம். காய்ந்து கிடக்கும் காவிரி விவசாயிகள் கால் செருப்பிற்கு சமமானது. சொன்ன வழக்கு போடுவான் வழியில், ஆனாலும் சொல்கிறேன், கால் செருப்பிற்கு சமமானது. எத்தனை ஆண்டு காலம், யாருக்கான உரிமை இது? எவர் பட்டு தருவார்? ஒருத்தன் இருந்தா காடு காத்தான், எங்க காணி காத்தான், காவேரி காத்தான், வனம் காத்தான், எங்க ஐயா நாடு முழுது அவனை தீவிரவாதி சந்தன கடத்த வீரப்பன் என்றான். அண்ணன் சீமான்டா இனத்தின் வனக்காவலம் என்று அடையாளப்படுத்தினான். எங்கெல்லாம் ஒத்தாலும் என்று தண்ணி வாங்கி கொடுத்தான். மொத்த திமுக காரனால தண்ணி வாங்கி கொடுக்க முடியல. ஏன்? இவர் கவர்மெண்ட் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட், ஆன்மையற்ற நிர்வாகம், ஆன்மையற்ற நிர்வாகம். நெஞ்சில மாஞ்சா உள்ள முதலமைச்சரா இருந்தா தண்ணி தானா வந்திருக்குண்டா? தண்ணி தானா வந்திருக்கான். தண்ணித்தா இல்லன்னா இங்க மத்திய அரசு பயிரில் உள்ள எதுவும் உனக்கு வராது, நெய்வேலி மின்சாரம் உனக்கு கிடையாதுன்னு சொல்றதுக்கு திராணியற்ற அமைச்சர் பெருமக்களை, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தேர்ந்தெடுத்ததுதான். எல்லா துயரங்களுக்கும் கைகள் தான் பொறுப்பு. நாம் தான் இந்த கைவர்களை தேர்ந்தெடுத்தோம். எவ்வளவு தூய்மையான அரசியல் தெரியுமா இருந்துச்சு ஐயா? காமராஜ் காலத்துல, கக்கன் காலத்துல, சிவானந்த காலத்துல, சிங்காரவர் காலத்துல அந்த அரசியல் பூரா கரப்டட் செக்டரா மாத்திட்டான். 3 அதாவது 3 அடிக்கு மேல ஆத்துமன் நல்ல கூடாதுங்க, 3 அடிக்கு மேல ஆத்துமன் நல்ல கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஜட்ஜ்மெண்ட், 30 அடிக்கு மேல ஆத்துமன்னா 1 இன்ச் ஆத்துமன் உருவாகிறதுக்கு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் எடுக்கும் என்கிறது அறிவியல். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி ஆற்று மண், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி ஆற்று மண். அந்த ஆற்று மண் அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கானே, வரம்பு இல்லாம அள்ளி போட்டிருக்கான். நீ என்ன பண்ற? நம்ம சாதிக்காரன் அழுறான், நம்மால் அழுறான். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு முன்னெல்லாம் காவிரியை பயணிக்க, காவிரியை கடக்க ஓரங்கள் தேவைப்பட்டது என்று கவிஞர் ஒருவர் எழுதி கொண்டிருந்தார்கள். இன்றோ ஒட்டகம் தேவைப்படும், பாலைவனமாக மாறி இருக்கு, வறண்டு இருக்கு. வாட்டர் இஸ் எலிக்ஸர் ஆஃப் த லைஃப், நீர் தான் உயிர்களின் உயிர் ஆதாரம். அதை பத்தி கவலையற்ற ஒரு சமூகம், அக்கறையற்ற சமூகம், எதை பத்தியும் அண்டர்ஸ்டாண்டிய சொசைட்டியா மாறிடுச்சு, ஊதாரி சமூகமா மாறிடுச்சு. வந்தவன் போனெல்லாம் வாழ வச்சதுல தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை, வந்தவன் போனெல்லாம் ஆள வச்சதுலதான் தமிழனுக்கு பிரச்சனை. அடிக்கிறான் ஒவ்வொரு முறையும் நீர் கேட்கிறப்ப தமிழர்களை கர்நாடகத்துல அடிக்கிறான். இனி அந்த வேலை நடக்காது. இங்கேயும் கன்னடத்தான் இருக்கிறான். நாங்கள் ஜனநாயகவாதிகள், அதனால் அமைதியாக கிடக்கிறோம். மிரட்டிப்பாரு, நீ மிரட்டிப்பாரு.
இந்த அரசு தான் அதெல்லாம் செய்யணும். அரசின் கையில நீங்க தவறானங்களை அதிகாரத்தை கொடுத்துட்டு எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை போராட விட்டீங்க, கத்த விட்டுட்டீங்க. ஆனாலும் நாங்கள் வென்றாலும் தோற்றாலும் இந்த இனத்துக்கான அரசியலை இந்த நிலத்தில் நிறுவி விட்டு தான் நாங்கள் மாழ்வோம் வீழ்வோம். அதுதான் இறுதியாக ஒன்றை சொல்லிக்கிறேன். புரட்சியாளர் எண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், அவர் தான் சொல்லுவார், எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார். எல்லா சிக்கலுக்குமான தீர்வுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார். எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அதிகாரம் என்பார். அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அடைந்து விட்டால் அத்தனை எளிமையானது. எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அந்த அதிகாரத்தை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காத்து எடுக்கிறோம். தமிழ்நாடு என்ன வேட்டைக்காடா, யாரடா கேப்பா? போஸ்ட் ஆபீஸ்ல 375 பேர் எடுக்கலாம், ஒத்த நீ இல்லப்பா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1350 பேருக்கு மேல எடுக்கிறான், ஒத்தம் கூட நீ தமிழன் இல்லப்பா. தொடர்வண்டி பொன்மலை சதன் கோட்டாஸ்ல, இங்க பொன்மலை திருச்சிராப்பள்ளியில 4500 பேர் எடுக்கிறான். ஆல் ஆர் டிப்ளமா ஹோல்டர்ஸ் இன்ஜினியர்ஸ், ஒருத்தம் கூட நீ இல்லப்பா. 375 பேர் நெய்வேலி லிக்னைட்ல எடுக்கிறான், எல்லாம் ட்ரிபிள் இ படிச்ச இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ஈசி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அங்கே போயிருக்கணும், ஒத்தம் கூட நீ இல்லப்பா. நீ என்ன பண்ற? நாங்க ஆண்ட சாதி. இப்ப ஊரான் பேண்ட சாதியா என்ன? நீ ஆண்ட சாதி எதடி? நீ ஆண்ட எதை ஆண்ட எதை ஆண்ட? இந்த திருட்டு தாவிட நம்மளை சாதியா பிரிச்சு வச்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த தருமபுரியில பறையர் சமுதாயம் பழையாட்சி சமுதாயம் சேர்ந்தா ஒத்த திராவிட 1000 ஓட்டு கூட வாங்க முடியாதுடா. பிரிச்சு வச்சிருக்கான்டா, பிரிச்சு வச்சிருக்கான். திராவிட 1000 ஓட்டு கூட வாங்க முடியாது. என்ன பண்ற உனக்கு பெருமை? பறையருண்டா படையாச்சி வாக்களிக்க மாட்டாரு, பழையாச்சி படையாச்சிருந்தா பறையர் வாக்களிக்க மாட்டாரு. சொந்த தமிழ் சமூகத்தின் ரத்தத்தை குடிச்சு வேடிக்கை பார்க்கிற ஓநாய்களா திராவிட கூட்டம் மாறிவிட்டது. இந்த கழுத புலிகளை அடித்து விரட்ட வேண்டும் என்றால் வன்னிக்காட்டு புலியின் வழிவந்த சீமான் தான் அதற்கான தீர்வு. அதை நோக்கி போகணும். Non Tamilar party is not a criticize, a solution maker party only in India. நாங்க விமர்சனம் பண்றதுக்கு வந்த பிள்ளைகள் அல்ல, தீர்வு தருவதற்காக பிறந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். எங்களுக்கான வாய்ப்பு இந்த 24. இப்பவே என்ன சொல்றான் ஊடகங்கள்ல, 7 விழுக்காடு எடுத்த சீமான் 2024 14 விழுக்காடு, பாதி பேர் பதறிட்டு இருக்கிறான். 24 விழுக்காடு, 26 விழுக்காடு எடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலில் அமரும் பொழுது காவிரி தானாக வருவாள், காவிரி தானாக வருவாள் என்று கூறி விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் எல்லை காத்த மாவீரன் ஐயா வீரப்பனாருக்கு சுடர் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். எல்லை காத்த மாவீரன் எங்கள் ஐயா வீரப்பனார்க்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம். 1 கோடி அடைமலை எரிகாத்த நெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, நமதுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான்.